பட்டிமன்ற பாவலர் நகைச்சுவை நாவலர் கருகருப்பை அவர்களின் கருகரு விஷால் யூடியூப் சேனல் நேயர்களை கம்பன் ஒரு காவியம் என்னும் நிகழ்விற்கு அன்போடு வரவேற்பது உங்கள் முதுகுலத்தூர் சந்தனம் துரை பாண்டியன் நேர்சமிகு நேயர்களே இந்த சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து நல்ல பல தகவல்களை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை வேண்டுகிறேன் இன்று கம்பனை பற்றி நான் அதிகம் சொல்ல வரவில்லை ஒரு புகழ்பெற்ற ஒரு செய்தி ஆனால் அது இராமாயணத்தில் இல்லை ஆனால் இருப்பதாக நம்பப்படுகின்ற ஒரு செய்தி இருக்கு ஆனால் இல்லை அப்படின்னு சொல்கிறது மாதிரி அது என்னென்னா ஒரு ஒரு திரைப்பட பாடல் இந்த பாடலை எழுதியவர் கவியரசர் இப்போ கவியரசர் பொய் சொல்லுவாரா தவறான தகவலை சொல்லுவாரா என்று நமக்கு ஒரு ஐயம் வரும் ஏன்னா நான் இன்னைக்கு பேச போகிற செய்தி கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரிகளை ஒட்டியது அந்த பாடல் கோடு போற்று நிற்கச் சொன்னான் சீதை நிற்கவில்லையே சீதை அங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே மனம் போன போக்கிலே சென்று கொண்டிருக்கின்ற ஒரு பெண் தன் தரப்பை நியாயப்படுத்தி பாடுவதாக இந்த பாடல் என் நினைவு சரியாக இருந்தால் இது ஒரு அவள் ஒரு தொடர் கதை என்ற படத்தில் இடம்பெற்றிருக்க வேண்டும் இதுல பஞ்சவடியிலே இருந்த ராமன் சீதை லட்சுமணன் பொய்மானாக ஒரு பொன்மானாக உருமாறி ராவணனால் ஏவப்பட்ட மாரிசன் மானாக வந்து துள்ளி குதிக்க சீதை அந்த மானின் மீது ஆசைப்பட ராமன் அந்த சீதையை விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக மானை தேடி சென்று அது பொய் மான் என்பதை உணர்ந்து தன்னுடைய அம்பாள் அதை வீழ்த்த சாகும் பொழுது கூட தன்னுடைய எஜமானனான தன்னுடைய மருமகனான ராவணனுக்கு நல்லது செய்யும் முயற்சியில மிமிக்ரி பண்றாரு மாரீசன் ராமனைப் போல அவலக்குரல் எழுப்புகிறார் இந்த குரலை கேட்டு சீதை பதறி துடித்து லட்சுமணனை உன் அண்ணனுக்கு ஆபத்து அழைத்து வா என்று சொல்ல அந்த பெரிய விவாதத்திற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் லட்சுமணன் அந்த இடத்தை விட்டு செல்லுகிறார் செல்லும் பொழுது அந்த குடிலை சுற்றி ஒரு கோடு போட்டு தன்னுடைய கையிலே இருந்த அம்பாள் ஒரு கோடு மூணு கோடு கிழித்து விட்டு சென்றதாக ஒரு தகவல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆனால் மூல நூலாகிய வால்மீகி ராமாயணத்திலோ கம்பரால் எழுதப்பட்ட கம்ப ராமாயணத்திலோ வால்மீகி ராமாயணம் கம்ப ராமாயணத்தை இணையாக புகழ்பெற்றுள்ள துளதி துளசிதாசர் ராமாயணத்திலோ லட்சுமணன் கோடு கழித்த தகவல் இல்லை என்பதை கற்றறிந்த பெரியோர்கள் ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் முடிவாக சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இது பதினைந்தாம் நூற்றாண்டிலே எழுதப்பட்ட ஆனந்த ராமாயணம் என்கின்ற நூலிலே இந்த செய்தி இடம்பெறுகிறது இது கூட வசிஷ்ட் வால்மீகியால் எழுதப்பட்டது என்கின்ற ஒரு கருத்தும் இருக்கிறது இப்போ ராம கம்பராமாயணத்தில் வால்மீ வால்மீகி ராமாயணத்தில் துளதி துளசிதாசர் ராமாயணத்திலே இல்லாத ஒரு செய்தி ராமாயணத்தில் இருப்பதைப் போல ஒரு தோற்றத்தை உண்டாக்கி இருக்கிறது இது அறிஞர்களின் சிந்தைக்கு இந்த செய்தியை விட்டுவிட்டு ஆனால் இந்த பாட்டில் கண்ணதாசன் ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாரு சொல்லியிருக்கணும் அப்படின்னு ஏன் அறிவு கட்டின வரைக்கும் யோசித்தா மனம் போன போக்கில் போகிற ஒரு பெண் தன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்துவதற்கு எதை வேணாலும் சொல்லலாம் இருக்கிறத சொல்லலாம் இல்லாததை சொல்லலாம் ஏன்னா தன் தரப்பை நியாயப்படுத்துவதற்காக ஆனால் கண்ணதாசன் அந்த பாலச்சந்தரோட அந்த கதை ஓட்டத்துக்கு தகுந்தது மாதிரி இப்படி மனம் போன போக்கில் போகிற பெண் ஒரு நேரம் ஒரு பெண்ணுக்கு நேரக்கூடிய அந்த ஆபத்தை சந்தித்து அவள் தன் தவறை உணர்ந்த சூழ்நிலையிலே பாடுவதாக அல்லது பின்னணியிலே ஒழிப்பதாக ஒரு பாடலை கண்ணதாசன் கொடுத்திருப்பார் கோடு வட்டம் என்பதெல்லாம் பெண்மை காக்கும் எல்லைகள் கோட்டுக்குள்ளே நின்றுவிட்டால் பெண்ணு கேது தொல்லைகள் பங்குனிக்கு பின்பு என்ன ஐயமின்றி சித்திரை பழமை காத்து வாழ்வதொன்று பெண்ணுக்கான முத்திரை அடி என்னடி உலகம் இதில் எத்தனை கழகம் பந்தம் என்பது அன்பு வளை பாசம் என்பது இன்ப வளை சொந்தம் என்பது சொர்க்கமடி அந்த சொர்க்கம் காப்பது சுற்றமடி முதல்ல எப்படி பாடுவாங்க பந்தம் என்பது பாச வளை சொந்தம் என்பது பெரு அப்படின்னு பாடின பொண்ணு தன் தவறை உணர்ந்த சூழ்நிலையில பந்தம் என்பது அன்பு வளை பாசம் என்பது இன்ப வளை சொந்தம் என்பது சொர்க்கமடி அந்த சொர்க்கம் காப்பது சுற்றமடி அப்படின்னு பாடி முடிக்கிறாங்க இப்படி பல செய்திகள் இராமாயணத்தில் மட்டுமல்ல வரலாற்றிலும் கூட இடம்பெறாத பல விஷயங்கள் உண்மையானதாக நம் வாழ்க்கையிலே நம்பப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஒரு செய்தி சொல்லப்படும் பொழுது அது நல்ல விளைவுகளை உண்டாக்குமானால் அந்த செய்தியை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை என்பதை சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்ற கரு கரு விஷால் யூடியூப் சேனலுக்கும் என்னுடைய பேச்சை தொடர்ந்து ரசித்து ரசிச்சீங்களா இல்லையோ ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய நேயர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து உங்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் முதுகுலத்தூர் சந்தனம் துறை பாண்டியன் நன்றி வணக்கம்